இதுவரை கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக 6 பேர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கட்டுப்பாட்டோடு மக்கள் இருந்து வருகிறார்கள். சாதாரணமாக விவசாய தொழில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சருடைய கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக பேசும் பொழுது புதுச்சேரி மாநிலம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரியில் மட்டும் 6 பேர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் வார்டுகளில் வைத்து அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. அதில் 4 பேர்கள் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிகிறது. நேற்றைய முன்தினம் சுமார் 250 பேர்களுக்கு புதுச்சேரி பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் உமிழ்நீர் எடுக்கப்பட்டு அதில் பரிசோதனை செய்த சமயத்தில் 200 பேர்களுக்கு கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்திருக்கிறது. மீதி 50 பேர்களில் 20 பேருக்கு நேற்றைய அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் 20 பேருக்கு இல்லை என்று வந்திருக்கிறது. இன்னும் 30 பேருடைய பரிசோதனையுடைய முடிவு நமக்கு வர வேண்டும். காரைக்கால் பகுதியில் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர் யாரும் இல்லை. மாயப் பகுதியில் இப்பொழுது யாரும் இல்லை. யானம் பகுதியில் யாரும் இல்லை. ஒட்டுமொத்தமாக 6 பேர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பக்கத்து மாநிலமான தமிழகத்தில் புதுச்சேரிக்கு பக்கத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் 225 பேர் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் பகுதியில் 15 பேர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் மிகப்பெரிய அளவில் வராமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு புதுச்சேரி மாநில மக்களுக்கும் எங்களுடைய அரசுக்கும் உண்டு. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற அரியாங்குப்பம் சொர்ணாநகர் திருபுவனை திருவண்டார் கோயில் முத்தியால்பேட்டை மூலக்குளம் மற்றும் காட்டேரிக்குப்பம் திருக்குனூர் பகுதிகளில் கட்டுப்பாட்டோடு மக்கள் இருந்து வருகிறார்கள். ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் சென்றடையவில்லை என்ற புகார் வந்தது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இன்று நாளைய தினம் இந்த கொரோனா தொற்று நோயுடைய சம்பந்தமாக ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கூறி இன்று 14 ஏப்ரல் அந்த 21 நாட்கள் முடிவடைகிறது. புதுச்சேரி மாநில மக்களில் சுமார் 90% பேர் அந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பிற்கு அது புதுச்சேரி மாநிலத்தில் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு அவர்கள் வெளியில் வராமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 10% பேர் வெளியில் உழவுகிறார்கள். அவர்களும் வெளியே வராமல் இருப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். குறிப்பாக விவசாயத்துறை விவசாயத்தை பொறுத்தவரையில் அதற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் விவசாயம் செய்யலாம். அதேபோல உரக்கடைகள் திறந்திருக்கலாம், தானிய கடைகள் திறந்திருக்கலாம். விவசாய பொருளை விவசாயிகள் தங்களுடைய நிலத்திலிருந்து எடுத்து கொண்டு வருவதற்கும் நிலத்திற்கு கொண்டு செல்வதற்கும் எந்தவித தடையும் கிடையாது. சாதாரணமாக விவசாய தொழில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அதேபோல மீனவ சமுதாய மக்கள் 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் கூட்டத்திலே கலந்து பேசும் பொழுது நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு மீனவர்கள் தடையில்லாமல் மீன்பிடிக்க செல்லலாம் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பக்கத்து மாநிலமான தமிழகத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. தாராளமாக அவர்கள் சென்று மீன் பிடிக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த மீனை கொண்டு வந்து விற்கும் பொழுது மார்க்கெட்டில் விற்கும் பொழுது
சமூக இடைவெளி விட்டு அவர்கள் விற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக நாம் வைக்கிறோம். அதேபோல மீனவர்கள் மீன்பிடி இடங்களில் மீனை வாங்க வருகிறவர்களும் இடைவெளியோடு விட்டு அதை வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நோயாளிகள் இப்பொழுது மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க முடியாதவர்கள். குறிப்பாக பல மருத்துவமனைகளில் அந்த புதிய நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே நாம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியை மட்டும்தான் இந்த கொரோனா தொற்று நோய்க்காக சிகிச்சை அளிப்பதற்காக நாம் அங்கீகரித்திருக்கிறோம். மீதியுள்ள மருத்துவமனைகளில் மக்கள் சென்று மருத்துவம் பார்ப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அரசு பொது மருத்துவமனை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற மருத்துவமனைகள், அதேபோல கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இங்கெல்லாம் சென்று மக்கள் தாராளமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம். அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. மருத்துவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த 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 சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் வருகின்றவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அதேபோல தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் திறந்திருக்க வேண்டும். அவர்கள் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். எந்த தனியார் மருத்துவமனைகள் அல்லது தனியார் மருத்துவம் பார்க்கிறவர்கள் மருத்துவம் பார்க்க மாட்டேன் என்று தடை விதித்தால் அவருடைய உரிமம் ரத்து செய்யப்படும். அனைத்து மருத்துவர்களும் மருத்துவம் பார்க்க வேண்டும் தனியார் மருத்துவமனைகளில். அதை எதிர்ப்பவர்கள் மீது கடுமையான அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய உரிமத்தை நாங்கள் ரத்து செய்வோம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நாளைய தினம் பாரத ரத்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய தினம். இதை ஒவ்வொரு ஆண்டு மிக விபரீசையாக புதுச்சேரி மாநிலத்தில் நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கின்ற காலத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் எங்களுடைய அரசு ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவர் மட்டும் சென்று அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும். அதேபோல அம்பேத்கர் அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒருவர் மட்டும் சென்று சமூக இடைவெளி விட்டு மாலை அணிவிக்க வேண்டும். அங்கே கூட்டம் சேருவதை தவிர்க்க வேண்டும். கூட்டம் சேர்ந்தால் கண்டிப்பாக காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்துவார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் சிலையில் அந்த மக்கள், அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒருவர் மட்டும் சேர்ந்து மாலை அணிவிக்கலாம், அஞ்சலி செலுத்தலாம். ஆனால் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசியல் தலைவர்கள் கூட சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக குறிப்பாக ஆயுராவு நலத்துறை மூலமாகவும் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்துடைய அரசின் சார்பாகவும் நாங்கள் அறிக்கை கொடுக்க இருக்கிறோம். குறிப்பாக இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமாக இந்த கொரோனா தொற்று நோய் அறிகுறி உள்ளவர்கள் 6 பேர்கள் இருந்து வருகிறார்கள். அதில் எந்தவித அதிகப்படியான எண்ணிக்கையும் இல்லை. தொடர்ந்து இந்த 6 பேர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு அவர்கள் பாதிப்பு உள்ளது என்று வருகிறது, ஒரு சிலருக்கு இல்லை என்று வருகிறது. 2 பேரை தொடர்ந்து கொரோனா பாதிப்பு இல்லை என்று சொன்னால்தான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். அதே போல இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை கட்டுப்படுத்த முடிகிறது. ஆகவே இந்த தொடர்ந்து 6-7 நாட்களாக 6 பேர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டார்கள் என்ற அறிக்கை நம்முடைய மருத்துவத்துறையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் பக்க அண்டை மாநிலமான தமிழகம், கர்நாடக மாநிலம், அதேபோல தெலுங்கானா மாநிலம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். நாளைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு காலை 10 மணிக்கு உரையாற்றுகிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சருடைய கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக பேசும் பொழுது பிரதமர் அவர்களிடம் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த ஊரடங்கு உத்தரவை 30 ஏப்ரல் வரை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள்.
அதற்கு பதிலளித்து பேசும் பொழுது பிரதமர் அவர்களும் மிக தெள்ளத் தெளிவாக புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் சேர்த்து அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களும் ஊரடங்கு உத்தரவை உலக அளவில் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவுகின்ற காரணத்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய நாடு முனைப்பாக இருக்க வேண்டும் அதற்கு நாமும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் மாநில முதலமைச்சருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் அதில் சில தொழிற்சாலைகளுக்கு சில தொழில் நிறுவனங்களுக்கு விலக்கு அளிப்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார்கள் மத்திய அரசிலிருந்து அதற்கான விதிமுறைகள் நாளை தினம் பிரதமர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இதற்கிடையில் நம்முடைய மாநிலம் அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற காரணத்தால் புதுச்சேரி மாநிலம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது நாமும் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஆகவே ஏப்ரல் 30 வரை புதுச்சேரி மாநிலத்திலும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்துவோம் இப்பொழுது காலை 6 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை கடைகள் திறந்திருக்கும் அதேபோல தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் சம்பந்தமாக நாளை முடிவெடுக்கப்படும் அந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக இந்த புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருக்கின்ற காரணத்தால் அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்து நிறைய பேர்கள் வருகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் கட்டுப்பாட்டை நாம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் மருத்துவத்துறையிலிருந்து காவல்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை துப்புரவுத்துறை குடிநீர்த்துறை இவர்களெல்லாம் இணைந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவருடைய ஒட்டுமொத்த முயற்சியாலும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய ஒருங்கிணைப்பாலும் நம்மால் இந்த அளவிற்கு கொரோனா தொற்று நோயை நம்முடைய மாநிலத்தில் கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது இந்த ஊரடங்கு உத்தரவை ஏப்ரல் 30 வரை புதுச்சேரி மாநில மக்கள் இது ஒரு கடுமையான முடிவாக இருந்தாலும் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவருடைய பிள்ளைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவருடைய உற்றார்வர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் புதுச்சேரி மாநில மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது மாநில வருவாய் பாதித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மாநில மக்களுடைய நலன் நமக்கு முக்கியம் என்பதை கருத்திலே கொண்டு இந்த முடிவை நாங்கள் எங்களுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறோம் ஆகவே இதை நடைமுறைப்படுத்துவது இதற்கு முன்பாக நான் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் அவர்களும் ஒருமித்த கருத்தாக இதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவருடைய கருத்துக்களை கேட்டு அதிகாரிகளிடம் கலந்து பேசி ஏப்ரல் 30 வரை இந்த ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்கள் இதை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்தெந்த விதிமுறைகளை நாளை அறிவிக்கிறார்களோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இன்னும் தேவைப்பட்டால் நம்முடைய புதுச்சேரி மாநில விதிமுறைகளையும் நாம் சேர்த்து நாளை தினம் மற்ற திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்